பிக் பாஸ் சீசன் 2 நாளைக்கு கோலாகலமாக தொடங்க இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால இரவு 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 2 கிராண்ட் ஓப்பனிங் வந்துட்டு இருக்க போகுது. அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோமோவை விஜய் டிவி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் ரொம்பவே கம்பீரமாக அந்த பிக் பாஸோடைய டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களில் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் பிக் பாஸ் இந்த முறை இன்னும் பிரம்மாண்டமாக அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லவர் யார் கெட்டவர் யார் வி வில் பி வாட்சிங் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடந்த வருடம் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 1 எல்லாமே சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. கரெக்டாக கமல் சார் வந்துட்டு அப்போ தான் வந்து எல்லாத்தையுமே சுற்றி காட்டினார். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஆன் த ஸ்பாட்டில் தான் காட்டினாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ரெக்கார்டட் ஷோ தான் வந்துட்டு நமக்கு நாளைக்கு ஒளிபரப்பாக போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் கலந்துக்கிறதுக்காக நம்ம சரவணன் மீனாட்சி, ரியோ, அபர்ணதி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்குது. அபர்ணதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தாங்க. இந்தியா கிளிப்ஸில் கூட பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அபர்ணதி வந்துட்டு அதுக்கான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நான் வந்தேனா 10 நாள் 5 நாள் இருப்பேன், பொறுத்திருந்து பாருங்கள் நான் உள்ளே போகிறத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அபர்ணதி வரதும் நம்ம ரியோராஜ் சரவணன் வரதும் வந்துட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த தடவை கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இந்த மேடையில் வந்துட்டு களம் காண போகிறாரு. ஸோ இதை வந்து அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றத உங்களை மாதிரியே நாங்களும் வந்துட்டு ஈகராக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம். கமல் சார் சொன்ன மாதிரியே இந்த தடவை பிக் பாஸ் ஹவுஸ் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே கொண்டுட்டு வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்பவே பிரபலமானவங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஜெயில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்காங்க, ஸ்விம்மிங் பூலை பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க, லிவிங் ஏரியா, ஆக்டிவிட்டீஸ் ஏரியா அப்படின்னு எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 1 பேய் பயம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் 2 உடைய ஹவுஸை வாஸ்து சாஸ்திரம் படி கட்டி வச்சுருக்காங்க. அந்தந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா செப்பு தகடு, மந்திரிச்ச தகடு, தாயத்து அப்படின்னு நிறையாவே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் மீறி உள்ளே ஏதாச்சும் நடக்க போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பிக் பாஸ் இந்த தடவை 100 நாளே கடந்தும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்குது. ஸோ 60 கேமராக்கள் இருக்குது, வீடு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது, கன்ஃபெஷன் ரூமில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபெஷன் ரூமில் நம்ம கமல்ஹாசன் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சில ஃபோட்டோக்கள் வெளியாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் புதிய பிக் பாஸ் வீட்டை நம்ம கமல்ஹாசன் நமக்கு எல்லாத்துக்குமே சுற்றி காட்டுற மாதிரியான ஃபோட்டோஸும் வெளியாகி இருந்துச்சு. ஸோ அதோட ப்ரோமோஸ் எல்லாமே நாளைக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ்க்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.